இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து எப்படி பிரைவேட் அக்கௌண்டா வந்து மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பிரைவேட்டா வந்து மாத்தணும்னா ஜஸ்ட் உங்க மொபைல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க, அதுல பிரைவசி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே பிரைவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் அக்கௌண்டா வந்து மாறிடும். அதே உங்களோட அக்கௌண்ட் வந்து பிசினஸ் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களால வந்து பிரைவேட் அக்கௌண்டா வந்து மாத்த முடியாது, நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களால வந்து பிரைவேட் அக்கௌண்டா வந்து மாத்த முடியும். ஸோ அதனால அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து பிரைவேட்டா வந்து மாத்திக்க முடியும். அதே பிசினஸ் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க திருப்பி பர்சனல் அக்கௌண்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வந்து போட முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.